கோயம்பேட்டில் பண்ணை பசுமை நுகர்வோர் கடைகளில் மலிவான விலைகளில் விற்கப்படும் தக்காளி வெங்காயம் நல்ல தரத்தில் இல்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பருவமழை தொடங்கியுள்ள இந்த நேரத்தில் வெங்காயம் தக்காளி உள்ளிட்ட காய்கறிகளின் விலை கடந்த சில நாட்களாகவே அதிகமாக இருந்து வருகிறது. குறிப்பாக கோயம்பேடு சந்தையில் மொத்த விற்பனையில் தக்காளி விலை கிலோ 90 ரூபாய்க்கும் சில்லறை விற்பனையில் 110 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் பண்ணை பசுமை நுகர்வோர் கடைகளில் தக்காளி கிலோ 49 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுவதாக கூறி அவ்விடத்தில் பொதுமக்கள் குவிந்தனர். ஆனால் மலிவான விலையில் விற்கப்படும் தக்காளி வெங்காயம் நல்ல தரத்தில் இல்லை என்றும் அம்மா உணவகத்திற்கு அனுப்ப வேண்டும் என கூறி விற்பனை செய்ய மறுப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இங்கே வெங்காயம் தக்காளி எல்லாம் கிடைக்குதுன்னு சொல்லி வந்தேன். இங்கே வந்தால் நான் 40 ரூபா வெங்காயம் தக்காளி 60 ரூபா சொல்கிறாங்க, தக்காளி இல்லைங்கிறாங்க. இந்தமாரி வெங்காயம் தான் அதுவே 40 ரூபாய்க்கு கிடைக்குது, பொறுக்கி எடுக்கணும், அதுவே குப்பையாக இருக்குது. அது அங்கே தக்காளி இன்னும் இருக்குது, அது அம்மா ஹோட்டலுக்கு போகுதுன்னு சொல்கிறாங்க. அது அம்மா ஹோட்டலுக்கு போதா இல்லை எங்கே போகுதுன்னு எனக்கே தெரியாது. இது வெங்காயம் தக்காளி தீந்து போச்சு அப்படிங்கிறாங்க, தக்காளி இல்லை, வெங்காயம் இதை இருக்கிறத எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லுங்க.